வணக்கம். தேவாரப்பாடல் பெற்ற தொன்மையான சிவாலயங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்குழம்பியம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கோலம்பநாத திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ண போகிறோம். அதிகாலை வேளையில் இயற்கையின் அழகை ரசித்துக்கொண்டே கிராமத்தின் சாலைகளில் பயணிப்பது ஒரு சுகமான அனுபவம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோளம்பியம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது தொன்மையான இத்திருத்தலம். அப்பர் மற்றும் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இது. அம்பிகை பசு உருவில் ஈசனை வழிபட்ட தலம் இது. பல்லவ மற்றும் சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட திருத்தலம் இது. கிராமத்தின் அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் திருக்கோவில் இது. சோழ பேரரசர் கண்டராதித்தன் மனைவியான செம்பியன் மாதேவியால் இத்தலம் கற்றளியாக மாற்றப்பட்டதாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகிறது. அதிகாலை வேளையில் பறவைகளின் ஒலியை தவிர வேறெந்த சத்தமும் இல்லாத அமைதியான சூழலில் இறைவன் தரிசனம் மனதிற்கு நிறைவை தந்தது. அகத்திய முனிவர் போகர் முதலிய சித்தபுருஷர்கள் வழிபட்ட இத்தலத்து இறைவனை வழிபட்டு திருக்கோவிலை வலம் வந்தோம். கோவில் கருவறையை சுற்றி பல அழகிய சிற்பங்களும் ஏராளமான கல்வெட்டுகளும் காணப்படுகிறது. இத்தலத்தின் தல வரலாற்றின்படி அடிமுடி தெரியாமல் வானளாவி நின்ற சிவபெருமானின் முடியைக் கண்டதாக பிரம்மன் பொய்யுரை செய்ததால் ஏற்பட்ட சாபம் போக்க இத்தலத்திற்கு வந்து பிரம்மதீர்த்தம் அமைத்து சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் ஆதாயத்தின் பொருட்டு பொய் சொன்னாலும் பிறரை ஏமாற்றினாலும் நன்மை விளையாது, அவருக்கு அது தீமையாகவே முடியும் என்ற நியதியை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு. சிவ வழிபாடு, ஆலய திருப்பணிகள், தர்மகாரியங்கள் என்று தனது 90 வருட வாழ்க்கையை வாழ்ந்த சோழ அரசியான செம்பியன் மாதேவியாரை ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தனாக விளங்கியதற்கும் பார்போற்றும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியதற்கும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.